May I come in? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன் ஸ்பார்டன் கேமிங் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கு நம்ம தெருவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ரேங்க் டோக்கன் ஒர்க் பண்ணுறது வரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா, என்னடா இன்னும் காணஞ்சிக்கிட்டனா அது எப்போ வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து நிறைய கொலாபரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தோன்னா அந்த அப்கமிங் வர போகிற கொலாபரேஷன் பண்டில்ஸ் ஒரு சூப்பரான பண்டில் செட்டை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து ஒரு புது ஃபிட்ஸுக்கு ஸ்கின் வரப்போகுது. அந்த ஃபிட்ஸ் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்கின் வந்துருந்துச்சு ரீசெண்டாக, அந்த ஃப்ளேமிங் ஸ்கின்னா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் வரப்போகுது, அது என்ன ஸ்கின் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அந்த சில கொலாபரேஷன் பண்டில்ஸ் அமௌண்ட்ஸ் அது இது இந்த கொலாபரேஷன் மாதிரி நிறையா பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரேங்க் டோக்கன் மாடல் வந்து எப்படா வருதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் மாடல் வந்து முன்னாடி போகாது, நம்ம அப்டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். நம்ம ரேங்க் டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்போனால் அந்த பண்டில் வந்து வேற லெவலில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ரேங்க் டோக்கன் மாடல் வந்து இன்னும் அப்டேட் வந்து சில நாள் ஆகுது, இன்னொரு பத்தாண்டு ஒரு வாரம் ஆகுது, இன்னும் எங்கேயாவது அந்த பண்டில் காணலான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சொல்கிறேன். என்றைக்கு வரும்னு பார்த்தோம், இந்த ரேங்க் சீசன் முடிய போகுது. அதாவது வந்து இப்போ ரேங்க் சீசன் போயிட்டு இருக்குல்ல, 18th ரேங்க் சீசன் சீசன் பார்த்தீங்கன்னா வந்து வர December 23rd வந்து ரேங்க் சீசனோட முடியுது, முடிஞ்சு அடுத்த சீசன் வரும். அந்த மாற டைமில் வந்து நம்மளுக்கு ரேங்க் டோக்கன் மாடல் வந்து கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் சம்மந்தமாக வருதுன்னா அந்த ஈவெண்ட் கரெக்டாக அந்த ஈவெண்ட் முடிகிறப்போ அந்த சம்மந்தம் தாங்க நம்ம தான் விடுவாங்க. ஆல்ரெடி இந்த மண்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க் டோக்கன் சந்த சவனமாக மண்டலுங்கிறது அந்த டிசைன்லேருந்து எல்லாத்துமே ஹீரோயிக் சிம்பிளாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு ஃப்ரீ ரேங்க் டோக்கன் மண்டல் தான் அப்படின்னு. அந்த மாதிரி மண்டல் வந்து அந்த ரேங்க் சீசன் மாறுறப்போ கொடுத்தா தான் அந்த கரெக்டாகவே இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அவங்க, அந்த கொலாபரேஷன் சம்மந்தமாக நிறைய இவெண்ட் வரப்போகுது. அதில் அவங்க அந்த கொலாபரேஷன்லாம் பண்டில்ஸ் நிறைய வரப்போகுது. கன் ஸ்கின்ஸு, எமோட்ஸு, அந்த ஒரு குளோபால் ஸ்கின்ஸு, ஃபிஸ்ட் ஸ்கின்னு, இப்படி வந்து வாரி வாரி இறக்கி வாங்க போதுங்க ஐட்டம்ஸ். இது எல்லாம் என்ன இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறது மாதிரி என்ன யாருக்குலாம் அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து கொலாபரேஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஒன் பஞ்ச் மேன், அதாவது அந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸ் இருக்குது. இந்த சீரியஸ் உதவிக்கு சின்ன வயசு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களே எனக்கு தெரியல. பட் நான் சின்ன வயசு ஆகும்போது ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பார்த்து ஒரு சின்ன வயசில் பார்த்தோன்னா ஒரு அனிமேஷன் சீரீஸ்க்குள்ள தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர்க்கார வந்து சும்மாவே இருக்க மாட்டான், அவன் வரையன் போகிறான்னா இந்தா கொலாபரேஷன் வச்சுக்கோ, இந்தா கொலாபரேஷன் வச்சுக்கோ அப்படின்ட்டு எல்லா தெரியும். இப்போ போகிறப்போ நம்மளும் ஒரு இட்லி கடை எது போட்டோம்னா நம்மக்கிட்ட இந்த கொலாபரேஷன் கேட்பாங்க போல் அப்படியேச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் எக்கச்சமான வயது வரப்போகுது. அதெல்லாம் வந்து உண்மை என்ன பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது பண்டில்ஸ் தாங்க. மொத்தம் 3 பண்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போ பண்டில் வரும்போது, இந்த 3 பண்டிலே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைச்சா, வாய்ப்பே இல்லை. மேபி இந்த 3 பண்டில் 1 பண்டில் வேணால் ஃப்ரீயாக தரலாம். அது என்னென்னு பார்க்கலாம். முதல் பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் மெயின் பண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ கலர் மண்டில் தான், இந்த எல்லோ ரெட் காம்போ. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் சீரியஸோட ஒரு ஹீரோனே சொல்லலாம். இந்த உடல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா சுத்தமாக வாய்ப்பு இல்லை. இந்த உடல் தான் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டைமண்ட் பில்லியன் தான் விடுவாங்க. பட் ஃபேடரி பில்லியன் அந்த மாதிரிலாம் டிஸ்கவுண்ட்ல ஒரு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் ஃபிக்ஸ்டு டைமண்ட் விட மாட்டாங்க. ஒரு மாதிரி அன்லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் விடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் மெடல் இருக்குது. இந்த மெடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் மாதிரி கோல்டன் ஹேரில் அந்த வேறு ஹேரை பாருங்களே, அதுலேயே டைமண்ட் ஹேரில் ரீசெண்டாக விட்டாங்களே அந்த ஒரு ஹேர் மாதிரியே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரி ரோபோட் ஹேண்ட் மாதிரிலாம் ஒரு மட்டும் மெடல் நல்லாவே இருக்குது டிசைனாக. பிளாக் கலர் பிளாக் ஃபேண்ட்டு ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நைட் ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மண்டல் 3 மண்டலாம் மொத்தமே கொடுத்துருக்காங்க. இந்த 3 மண்டல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைட் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான மண்டலாக இருக்குது. அதனால பார்த்துருக்கு இந்த மண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த அது பார்த்தீங்கன்னா இந்த மண்டல் ஒரு ஹைலைட் விஷயமா என்னென்னா மொட்டை தலையாகவும் ஒன்று, அது இல்லாமல் செருப்பே போடாமல் விருங்கல் அப்படிங்கிறத ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா செருப்பு ஷூ செருப்பு பண்ணணும் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெறுங்காலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மண்டலில். இந்த மண்டல் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் தான் கிடைக்கலாம். ஏன்னா ஒரு கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் எதோ ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு. இந்த மண்டலில் அந்த நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறப்போ வந்து இந்த பண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி. இப்போ எப்படி நம்ம க்ரோனா ஈவெண்ட் போயிட்டுருக்கோம் ஒரு பேட்ச் அப்டேட் முடிஞ்சுக்க போகிறோம், இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட்டாக மணி ஏஜ் ஈவெண்ட்டாக வந்துச்சுல அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக வச்சு நிறைய ஐட்டம் நம்ம ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் வந்து கன்ஸ்கின் தான். இப்போ தான் ஆல்ரெடி பண்டில் பார்த்தாச்சு. கன் ஸ்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 கன்க்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்கின்ஸ் தராங்க. அது முதல் கன் என்னென்னா M4A1. M4A1 பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்தால் பவர்லாம் நார்மலாகவே ஏற்றி விட்டாங்க.
அடியும் பார்த்தோன்னா கன் வந்து வேற ஒரு அடிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கன் ஸ்கின் வேறு போகுது. இந்த கன் ஸ்கின் பொறுத்தவரைக்கும் பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இன்னும் கொஞ்சம் கார்ட்டூனிஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரேட் ஆஃப் ஏர் சிங்கிள் டேமேஜ் மேக்சிமம் மட்டும் வச்சுருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் ஏர் எம்போர் பொறுத்தவரைக்கும் சிங்கிள் டேமேஜும் ஓகே, டபுள் ரேட் ஆஃப் ஏருங்கிறப்ப இந்த எர்த் எம்போர்னு ஒரு கன் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த கன்னை வந்து தூக்கி சாப்பிட்டுனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின், டபுள் ரேட் ஆஃப் ஏர்னால் எட்டு நார்மலாக விடும். அந்த கன் ஸ்கின் வேறு லெவல் கன்னே சொல்லலாம், லுக்குமே சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு கன் தரப்புறாங்க, அது என்ன கன் பார்த்தீங்கன்னா வந்து M1887 கன்னோட இன்னொரு ஷாட்டினோட இன்னொரு கன் ஸ்கின். இந்த கன் ஸ்கின் பொறுத்த இந்த ஒரு கன்னுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக கன் ஸ்கின்னாக வருது. அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கன் ஸ்கின் இந்த இந்த கண்ணுக்கு வந்து ஒரு நிலுவையில் இருக்குது, எப்படா வரும் தெரியல வச்சுருக்காங்க. இந்த வெண்டர்லான் கன் ஸ்கின் வந்து வரப்போகுது, இந்த கன் ஸ்கின் அந்த கன் ஸ்கின் வந்து இப்போ எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பிடிங்க வேண்டியது தான் விடுவாங்க. இந்த அது இல்லாமல் இன்னொரு கன் ஸ்கின் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கனோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரீலோட் ஸ்பீடு பார்த்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிங்கிள் டேமேஜ் அக்யூரேசி மட்டும் இதில் குறைச்சிருக்காங்க. இந்த கன் பொறுத்தவரைக்கும் அக்யூரேசிங்கிறது தேவை தான், பட் இருந்தாலும் இந்த கன் பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் அறிவுள்ள வந்து நார்மலாக M1887 வெர்ஷன் சார் பொறுத்தவரைக்கும். பட் பக்கத்தில் இருக்கும்போது அக்யூரிஸ் தேவைப்படும். ஷார்ட் கன் தான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்கில் இருந்தால் அக்யூரிஸ் பார்த்தா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறப்போ கன் ஷார்ட் கன் வச்சு அடிக்க முடியும். அப்படி இருப்போ இதுக்கு அக்யூரிஸுங்கிறது ஓகே சார், மைனஸ் பண்ணது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு குளோவால் ஸ்கின் தராங்க. அந்த குளோவால் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. இந்த கன் இந்த குளோவால் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அப்போ ஓகே நல்லாவே இருக்குது. அந்த இந்த ஆள் எப்பவும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலாபரேஷன் அப்படின்னால அந்த ஒன் பஞ்ச் மேன் அதோட அந்த ஒரு கார்ட்டனோட ஒரு இமேஜ் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஒரு ரெட்டில் ஒரு ஆரஞ்சு மிக்ஸ்டானமோ ஒரு கலரில் பிளாக் ஒரு ஒயிட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த குளோவால் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படியும் ஒரு டாப் அப் இவெண்ட்டில் தான் விடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டில் அதெல்லாம் மற்ற பாண்டில்லாம் ஈவெண்ட் வர்றப்போ இந்த மேபி ஒரு டாப் அப் இவெண்ட்டில் தான் வரணும். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 200 டைமண்டில் ஒரு 500 டைமண்ட் கொலாபரேஷன் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்ஸ் நிறைய வரப்போது. இன்னும் என்னென்ன அமௌண்ட்னு பார்த்தலாம், ஒரு ரெண்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு முதல் அமௌண்ட் பாருங்கள், ஒரு எக் மாதிரி தலையில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டரி அமௌண்ட் தான், மாதிரி லெக் மாதிரி இருந்து கீழே இருப்பில் சொல்லி நான் பார்த்தீங்களா அது மாதிரி குறைங்க மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இந்த அமௌண்ட் தான் இந்த இதிலே வந்து கொலாபரேஷன் ஒரு வேறு லெவலில் அமௌண்ட்டாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒன் பஞ்ச் மேன் அப்படிங்கிறது அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஒரு பவர் அந்த ஒரு கேரக்டரோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மாதிரி ஒரு குத்து விட்றான். அந்த ஒன் நீ அமௌண்ட்டை நீயே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய டைமண்ட் அப்படிங்க இவ்வளோ தான் விடுவாங்க. மேபி இல்லை ஒரு 1000 டைமண்ட் டாப் அப் போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வரது சொன்னேன்ல இந்த கொலாபரேஷனில், அந்த ஸ்கின் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராகவே இருக்கிற மாதிரி வெள்ள ஒயிட் கலர் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ளேமிங் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஃப்ளேமாக ஆர்மா கொடுத்தாங்க. பட் இந்த கன் பொறுத்த இந்த ஒரு ஸ்கின் பொறுத்த வரைக்கும் வந்து அது நார்மலாக வேறு என்ன கலர் கொடுத்தாலுமே அது கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்து அதே மாதிரி இருக்க மாதிரி ஆயிரும். அதனால் அப்படின்னா ஒயிட் கலரில் மாதிரி அது இல்லாமல் ஒரு லைட் மிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிஸ் ஓகே சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு லோடிங் ஸ்கீன் விட்டுருவாங்க. அந்த லோடிங் பிச்சு வரும்ல அந்த ஒரு ஸ்கீனும் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு லீக் ஆகிடுச்சு. இந்த ஒன் பஞ்ச் மேன் சம்மந்தமான ஒரு ஸ்கீனும் விட்டுருக்காங்க. அதுவும் பாருங்கள் ஓகே நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ் நீங்கள் நம்ம பார்க்க நினச்சதெல்லாம் பார்த்தாச்சு. அதில் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு பேசி அறுக்க விரும்பலை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நன்றி. வெரி வெல், குட் பை.